ஆண்டவராகிய இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். அழகான நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார், அழகான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, எங்கு ஒருவர் இருவரின் நாமத்தில் கூடினாலும் மத்தி நான் வருவேன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. தேவன் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்ப்பது இல்லை. ஒருவர் கூடினாலும் சரி, இருவர் கூடினாலும் சரி, இல்ல நூறு பேர் கூடினாலும் சரி, தேவன் அந்த இடத்தில் வருகிறார். அவர் ஏழு வக்தி, தோ வக்தி, பாஞ்ச வக்தி, ஆக சோ வக்தி இக்கட்ட ஓங்க தோ பரமேஸ்வர் வாம்பி ஆதா. ஏன வேதம் சொல்கிறது, இங்கே வச்சன் கேட்டா ஹ, ஒரு பாவி கெட்டு போ தேவனுடைய சித்தமல்ல. ஏகி பாவி பி மத்தன வேஸ்ட் நை ஓனா ஹ. ஒவ்வொரு மனிதரும் தேவனுக்கு முன்பதாக ஒரு முக்கியமான நபர்கள். ஹர் ஏக வக்தி பரமேஸ்வர் கர் நஜர் மே முக்கிய லோக ஹ. நாம நினைக்கிறோம், ஹம் சோச்தே, ஆண்டவர் என்ன பார்க்கறாரா, பிரபு முஜே தே, ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா, ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியுமா, என் குடும்பத்தை பற்றி தெரியுமா, என் நிலைகளை குறித்து தெரியுமா, என் சூழ்நிலை குறித்து தெரியுமா, என் பேரு தெரியுமா, நிறைய விஷயங்கள் நாம யோசிக்கிறோம். எல்லாரையும் தெரியும், பணக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்கவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இயேசுக்கு எல்லாரையும் தெரியும். ஒரு நாள் இயேசு எரிகோக்கு வந்தார். அங்க ஒரு மனிதன் இருந்தார், அவருடைய பேர் சகேயோ. அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் ஒரு பணக்கார மனிதன், வசதி நிறைந்தவன் இருந்தார். ஆனால் இயேசுவை அவன் பார்க்க வேண்டும் என்று அவனுக்கு ஆசை. ஒருவேளை நீங்கள் செல்வந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு வீடு வசதிகளும் இருக்கலாம், போவதற்கு நல்ல கார் எல்லாமே இருக்கலாம், நிறைய பணங்கள் இருக்கலாம், எல்லாம் இருந்தோ இயேசு இல்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு இயேசு தேவை. அதான் வேதம் சொல்கிறது, முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. முதல் தேவனுடைய ராஜ்யத்தின் அதனுடைய நீதியை நாம் தேட வேண்டும். இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் அநேக காரியங்கள் குறித்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவையான ஒன்றே ஒன்றுதான், இயேசு. இயேசு இருக்கிற வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இயேசு இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய இந்திய தேசத்தில் எவ்வளவு பணக்கார மனிதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு செல்வாக்கு படித்த மனிதர்கள் இருக்கார்கள், அதிகாரத்தில் எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன பணம் இருந்து என்ன பிரயோஜனம், இந்த உலகத்தில் நீங்கள் பிறக்கிற வேளையில் நீங்கள் ஒன்றுமே கொண்டு வரவில்லையே, ஒன்றுமே கொண்டு வரவில்லையே, இந்த
உலகத்துல நீங்க மரிக்கும் போது இஸ் துனியா மே மத்த சமய எதையும் நீங்க எடுத்து கொண்டு செல்ல முடியாது அல்லவா கிச் பீ நை லேக்கே ஜா சக்தே எனக்கு 20 செட் Dress இருக்கு மேரே பாஸ் 20 ஜா 20 ஜோ கபடா ஹை நான் மரிக்கும் போது அந்த 20 செட் Dress என்னால எடுத்து கொண்டு போக முடியுமா மரணக்கே பாத் யே 20 கபடா லேக்கே ஜா சக்தே யா பேக்ல நிறைய பணம் இருக்குது மேரே ஓ பேக் மே பைசா ஹை நான் இறந்த பிறப்பட அந்த பணத்தை எடுத்து போக முடியுமா மரணக்கே பாத் யே பைசா லேக்கே ஜா சக்தே முடியாது நம்ம நினைக்கிறோம் நம்ம சோச்சதே நான் இல்லனா நான் நைதோ எதுமே நடக்காது சிபி நை ஹோகா நான் இல்லனா நான் நைதோ என் வீடே செயல்படாது மேரா ஹோகர் சலன முடி நான் இல்லனா நான் நைதோ என் வேலை செலவுக்கு நான் கிடைக்க மாட்டாங்க நான் காரங்களுக்கு போய் பி நை நை நான் இல்லனா என் பிசினஸ் யாரால நடத்த முடியாது என் பிசினஸ் போய் பி நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அது ரொம்ப என்னன்னு தெரியும் உங்களுக்கு சச்சக்கியாக நீங்க ஓட்டிட்டு போற பைக்க நீங்க இறந்த பிறகு இன்னொரு ஆள் ஓட்டிட்டு போவாங்க ஆ புஜோ கா பைக் சலாதே ஹே அபர்னக்கே பாத் தூசரா வெயிட் நீங்க ஓட்டிட்டு போற கார நீங்க இறந்த பிற்பாடாக இன்னொரு ஓட்டிட்டு போவாங்க நீங்க பார்த்து பார்த்து கெட்டின வீட மரணத்துக்கு பிற்பாடு இன்னொரு ஆளுக்கு தான் அவங்க தங்கிட்டு இருப்பாங்க நீங்க தங்குற ரூம் இன்னொரு ஆள் தூங்கிட்டு இருப்பாங்க நீங்க பார்த்த பிசினஸ் இன்னொரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க நீங்க பார்த்த வேலை இன்னொரு ஆள் பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம இல்லன்னா ஒண்ணு நடக்காதுன்னு முதலாவது ஒரு பறவை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பறவை அதை செய்கிறது ஒரு மிருகம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மிருகம் அதை செய்கிறது ஒரு மரம் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மரம் அது சரியான வேலையில் சரியான காரியத்தை செய்கிறது ஒரு வேலை உங்களுக்கு ஒரு நிலம் இருக்கலாம் நிலத்தில் நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கலாம் நல்ல விதைகள் நீங்கள் விதைக்கலாம் அதுக்கு தண்ணி பாய்க்க வேண்டும் தண்ணிகளை பாய்க்கலாம் அதற்கு நீங்க சில வேளையில் சில பழங்கள விதைகளையும் விதைக்கலாம் ஒரு மாங்காய் மரமோ இல்லனா ஒரு 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 ஆரஞ்சு விதையோ இல்ல ஒரு ஆப்பிளின் விதையோ எதையோ ஒன்று விதைத்தீர்கள் ஒருவேளை ஒரு மாங்காயோட விதை நீங்கள் விதைத்தீர்கள் ஒரு நாள் சிறகு சிறகு வளர ஆரம்பித்தது ஒரு குழந்தையை கவனிப்பதை போல் அதுக்கான எல்லா காரியம் நீங்க செய்தீர்கள் சாதாரண ஒரு மனிதனாகி நீங்கள் எவ்வளவு வேதனைப்படுவீர்கள் சாதாரண வேளையில் கோபத்தின் உச்சியில் அந்த மரத்தை வெட்டி விடுவோம் பிரயோஜனம் இல்லையே படுக்க போய் பிரயோஜனம்
நாம் ஒரு சாதாரணமாக யோசிக்கிறோம். அதே போலதான் குழந்தையிலிருந்து இது வரைக்கும் ஆண்டவர் உங்களை வளர்த்தி கொண்டு வந்தார் அல்லவா. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்த கனிகள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கனிகள் என்ன, வேதம் சொல்லுகிறது நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். ஒரு மரத்திற்கே இந்த நிலை என்றால் மரங்கள் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அன்பான தேவச்சனமே, கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் தேவனுக்கு நீங்கள் கனி கொடுக்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை நரகத்தில் தள்ளப்படும். உங்கள் வாழ்க்கை சரியான பாதையில் இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இன்று இயேசு பிரியப்படுகிறது அந்த வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்காக தான் தேவன் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். எது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அது மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் இயேசு உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவனாக இருக்கிறார். பறவைகளின் காட்டு விலங்குகளை போஷிக்கிற தேவன் உங்களை போஷிக்க மாட்டாரா? உலகத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுகிறது அவரை நோக்கி பார்த்தவர் பிரகாசம் அடைந்தார்கள் என்று. அவரை நோக்கி பார்த்த நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். மனிதனை பார்த்தது போதும், இந்த உலகத்தை பார்த்தது போதும். இந்த நாள் ஒரு வாழ்க்கையில் முடிவெடுங்க. நான் இயேசுவை நோக்கி பார்ப்பேன். என் வாழ்க்கை இயேசுவோடு. மேரா ஜீவன் இயேசு மசீஹ் கே